பொதுவாகவே காடுகள் என்றாலே நம் கண்முன் வந்து நிற்பது அடர்ந்த மரங்கள், நீர்நிலைகள், விலங்குகள் போன்ற இயற்கையான அம்சங்கள் தான். ஆனால் இதையெல்லாம் மாற்றும் விதமாக ஒரு காடு பதட்டத்தையும் அமானுஷத்தையும் தனக்கானதாக கொண்டுள்ளது. தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான ருமேனியாவில் ஹோயா பாசியோ என்ற ஒரு காடு உள்ளது. இந்த காடு மிகவும் பிரபலமானது. அது எதற்கென்றால், இந்த காட்டின் ஒரு பகுதியிலிருந்து மக்கள் மற்றும் விலங்குகள் அனைத்தும் காணாமல் போவதாக சொல்லப்படுகின்றது. இந்த காட்டில் சில வருடங்களுக்கு முன்னர் 200 ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த மேய்ப்பனும் அந்த ஆடுகளும் அதை கடந்து சென்ற ஒரு சிறுமியும் காணாமல் போயுள்ளனர். எனவே இந்த காட்டின் குறிப்பிட்ட பகுதிக்கு செல்லும் எவரும் திரும்பி வருவதே இல்லை என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறு காணாமல் போனவர்கள் இங்கு பெய்யாக அழிவதாகவும் உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர். அது மட்டுமின்றி இந்த காட்டுக்கு நடுவில் நீள்வட்டமாக ஒரு இடம் வெறுமெனே பொட்டலாக கிடைக்கிறதாம். அந்த இடத்தை கிளியரிங் என்று அழைக்கின்றனர். அதாவது இந்த இடத்தில் எந்த ஒரு செடியோ மரமோ வளர்வதில்லையாம். அது மட்டுமின்றி இந்த காட்டுக்கு வருபவர்கள் பதட்டம், தலைவலி, கடுமையான தடிப்புகள், தீக்காயங்கள் போன்றவற்றை எதிர்கொள்வதாக சொல்லப்படுகின்றது. இந்த மாற்றங்களுக்கு கதிரியக்கம் காரணமாக இருக்கலாம் எனவும் ஒரு ஆய்வு சொல்கின்றது. எது எவ்வாறாயினும் இது ஒரு மர்மம் நிறைந்த காடாகவே இன்று வரை செய்யப்படுகின்றது. இந்தியாவை பொறுத்தவரையில் கோயில்களுக்கு பஞ்சமே இல்லை. ஒவ்வொரு கோயிலுக்கு பின்னாலும் ஒவ்வொரு கதையும் வரலாறும் உண்டு. அந்த வகையில் ஆந்திராவில் கர்னூல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது யாகந்தி கோயில். இந்த கோவிலில் ஒரு தொட்டியில் குறிப்பிட்ட உயரத்தில் நிலையான நீர்மட்டம் இருக்குமாம். மேலும் வளர்ந்து வரும் நந்தி சிலை காகங்கள் சுற்றாத சூழல் என மர்மங்கள் காணப்படுகின்றது. சிவபெருமான் அகஸ்திய முனிவரிடம் இங்கு தனக்கு ஒரு கோயில் நிறுவும்படி கேட்டுள்ளார். எனவே முனிவர் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் ஒருங்கிணைந்த அர்த்தநாரீஸ்வரர் சிலையை இங்கு நிறுவியுள்ளார். அது மட்டுமின்றி இங்குள்ள பிரதான சிவலிங்கத்திற்கு கீழ்பகுதியில் 5 நீரூற்றுகள் உள்ளது. ஆனால் இவை எங்கிருந்து பாய்கின்றன என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது. ஒரு தடவை அகஸ்திய முனிவர் தியானத்தில் இருந்த போது அங்கே சில காகங்கள் வந்து அவரை தொந்தரவு செய்ததால் இனி இந்த யாகந்தி பகுதியில் காகங்களே வரக்கூடாது என்று சாபம் கொடுத்துள்ளார். அதனால் தான் இந்த கோயிலில் ஒரு காகத்தை கூட பார்க்க முடியாதாம். அது மட்டுமின்றி இங்குள்ள நந்தி சிலை ஒவ்வொரு 20 வருடங்களுக்கும் ஒரு அங்குலம் என்ற அளவில் வளர்வதாகவும் கூறப்படுகின்றது. இவ்வாறு இந்த கோயில் பல மர்மங்களை தனக்கானதாக கொண்டுள்ளது. அண்ட் கிரீன் இன்வெஸ்ட்மெண்ட் என்ற துணை பொருளின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் சுற்றுலா பணியகத்தால் இம்மாதம் 27 முதல் அக்டோபர் 1 தேதி வரை சுற்றுலா தினம் கொண்டாடப்பட உள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானின் ஆலோசனையின் பிரகாரம் மாகாண விளையாட்டு மற்றும் கலாச்சார திணைக்களத்துடன் இணைந்து சுற்றுலா பணியகத்தால் சர்வதேச சுற்றுலா தின நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் 27 தேதி முதல் அக்டோபர் 1 தேதி வரை நடைபெற உள்ள சுற்றுலா வாரத்தில் பல்வேறு கலாச்சார மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளும் இடம்பெற உள்ளது. திருகோணமலை டச் கடற்கரையில் உணவு திருவிழா, இசை நிகழ்ச்சி, பட்டம் திருவிழா, கடற்கரை கபடி, கடற்கரை கால்பந்து, கடற்கரை கரப்பந்து, கார்னிவல் மாரத்தான் போன்ற பிரம்மாண்ட நிகழ்வுகள் இடம்பெறுகின்றதோடு விசேஷமாக சிறுவர் தினத்தன்று சிறுவர்களுக்காக விசேஷ நிகழ்ச்சிகளும் இடம்பெற உள்ளது. பல்வேறு நாடுகளிலிருந்து முக்கிய அதிகாரிகளும் சுற்றுலா பயணிகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளனர்.